நம் கண்ணால் காண முடியாத காற்றை போல் கடவுள் இருக்கிறார். நாம் பார்க்க முடியாத வடிவில் இருக்கிறார். அதே சமயம் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறார் நம் சாயிபாபா. நம் எதிரில் காணும் எல்லா பொருள்களிலும் இருக்கிறார். படங்களில் இருக்கிறார், அவர் சிலைகளில் இருக்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இப்படித்தான் நம் கடவுளாகிய சாயிபாபா நம் எல்லோருடனும் ஏதோ ஒரு வடிவில் பக்கத்திலேயே தான் இருக்கிறார். அதனால்தான் நாம் பாபாவை ஏதோ ஒரு வழியில் காண முடிகிறது, உணர முடிகிறது. சாயிபாபா ஒரு மாறுபட்ட தெய்வம், கலியுக கடவுள். பாபாவை நம்புங்கள், அவர் எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார். அவர் தாழ் பணிந்து, அவர் பாத கமலங்களில் சரண் அடைந்து பாபாவின் உண்மையான பக்தர்களாக இருப்போம். அவரின் அன்பிற்கு பாத்திரமான செல்ல குழந்தைகளாக இருப்போம். ஒருபோதும் பாபா நம்மை கைவிட மாட்டார். வருங்காலத்தில் உயர்த்தி உன்னை சிறப்போடு வாழ வைப்பார், இது உறுதி. வழி தெரியவில்லையே என தடுமாறாதீர்கள். நிச்சயம் நான் நல்வழி காட்டுவேன். அதுவரை பொறுமையாக இரு. எதை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இருந்த தடை கற்களை எல்லாம் படிவெட்டுகளாக மாற்றிவிட்டேன். இன்று யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக மனம் உடைந்து வீழ்ந்து போகாதே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை ஆனந்தமாக மாற்றித் தருவேன். இதுவரை நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இனி நடக்கப் போவதையெல்லாம் என் சாயப்பா சிறப்பாக நடத்தி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ வாழ்வில் உயர்வாய். கவலை வேண்டாம். சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கலக்கம் எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.